தீர்க்க ஸ்தோத்திரம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரோ நம் எல்லோருடைய பாவங்களையும் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கினார். பாவம் என்கின்ற வியாதியிலிருந்தே நம்மை குணமாக்கவே இயேசு மரித்தார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வேதத்தில் நாம் நமக்கு நமக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதர்களை மட்டும் குறிக்கவில்லை, முழு உலகத்தில் உள்ள மக்களையும் குறிக்கிறது. ஜாதி, இன, மத, மொழி வேறுபாடியின்றி எல்லோருக்காகவும் இயேசு மரித்தார். ஆம், உலக மக்களின் எல்லா பாவங்களுக்காகவும் ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஜீவனின் அதிபதி ஒருவராய் சாகாமையுள்ளவர் மரணத்தை ருசி பார்த்தார். இதுதான் தேவனின் மாபெரும் அன்பு, விவரிக்க முடியாத அன்பு. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். தேவ பிள்ளைகளே, நமக்காக என்று பொதுவாக கூறினாலும் ஒரு மனிதன் அவருடைய மரணத்தின் மேல் விசுவாசம் வைத்து உணர்ந்து விசுவாசிக்கும் போதுதான் அவர் மரணத்தின் மூலம் கிடைக்கிற பாவ மன்னிப்பும் விடுதலையும் இரட்சிப்பும் இவைகள் எல்லாம் நமக்கு சொந்தமாகும். இப்படிப்பட்ட விசுவாச அறிக்கை மட்டுமே நமக்கு இரட்சிப்பை கொண்டு வரும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அவருடைய இரத்தம் நம்மை அவரிடம் கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவியாக எங்கள் மேல் நீர் பாராட்டின உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம். நீர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்க கிருபை தாரும். உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பையும் விடுதலையும் பெற்று மனமாறி புதுவாழ்வு அடைந்து ஆசீர்வாதமாக வாழ்வார்கள். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. God bless you.